இந்தியாவின் நம்பர் ஒன் தொலைத்தொடர்பு நிறுவனம் என்றால் அது தற்போதைய சூழலில் ரிலையன்ஸ் ஜியோதான். ஜியோ நிறுவனத்தை ஆரம்பித்து வெகு குறைந்த மாதங்களிலேயே இந்தியாவின் நம்பர் ஒன் இடத்தினை ரிலையன்ஸ் நிறுவனம் தக்க வைத்துக் கொண்டு உள்ளது. இந்த சூழ்நிலையில் முகேஷ் அம்பானி தலைமையிலான ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனத்திற்கு ஆப்பு வைக்க உள்ளது அமெரிக்காவின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம். ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனமானது தற்பொழுது 60 செயற்கைக்கோள்களை ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தி உள்ளது. அந்த நிறுவனத்தின் தலைவர் எலன் மஸ்க் ஸ்டார்லிங்க் என்ற புதிய திட்டத்தின் மூலம் இந்தியாவில் இந்த ஆண்டு இறுதி அல்லது அடுத்த ஆண்டு துவக்கத்தில் இணைய வசதியை வழங்க உள்ளார். புளோரிடா மாகாணத்தில் உள்ள விண்வெளி மையத்தில் இருந்து ராக்கெட் செலுத்தப்பட்டதை அடுத்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் அனுப்பிய செயற்கைக்கோள் பகுதிகளின் மொத்த எண்ணிக்கை 26 உயர்ந்து உள்ளது. சுற்றுப்பாதையில் செயற்கைக்கோள்களை நிலைநிறுத்தி ராக்கெட்டின் பூஸ்டர் வெற்றிகரமாக தரையிறக்கவும் செய்யப்பட்டது. தரையிறங்கிய ஃபால்கன் 9 பூஸ்டரை கொண்டு மறுசுழற்சி செய்து மேலும் பல செயற்கைக்கோள்களை விண்ணில் அனுப்ப உள்ளது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம். ஸ்டார்லிங்க் நிறுவனம் இதுவரை 1400 அதிகமான செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவி உள்ளது. இந்த செயற்கைக்கோள்கள் புவியின் மிக குறைந்த சுற்றுப்பாதையில் இயங்க உள்ளன. இவை ஒன்றோடு ஒன்று லேசர் இலை தொழில்நுட்பத்தின் மூலம் இணைந்து செயல்படும். அவ்வாறு இணைந்து செயல்படும் இந்த செயற்கைக்கோள்கள் புவியில் உள்ள யாராக இருந்தாலும் கம்பியில்லா வழித்தட இணையத்தினை பயன்படுத்தும் வகையில் தன்னுடைய சேவையை வழங்க உள்ளது. இதற்கு ஆரம்பமாக 7,500 டெபாசிட் பணமாக நாம் செலுத்த வேண்டும். அவ்வாறு செலுத்தும் பட்சத்தில் இலவசமாக ஸ்டார்லிங்க் நிறுவனத்தின் செட்டாப் பாக்ஸ் மற்றும் டிஷ் வழங்கப்படும். இதனை பயன்படுத்தி நம்மால் மலைகள், ஆறுகள், குளங்கள், ஏரிகள், ஏன் எவரெஸ்ட் சிகரத்தில் இருந்து கூட இணையத்தை தங்கு தடையின்றி பயன்படுத்த இயலும். வீடுகளிலும் இதனை பயன்படுத்தலாம். இதன் மூலம் கிடைக்கும் இணையத்தின் வேகமானது அதிவேகமாக உள்ளது. இது இந்தியாவிற்குள் வரும் பட்சத்தில் ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் பெருத்த அடியினை பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. என்னதான் ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் வேகமாக வளர்ந்திருந்தாலும் அந்த நிறுவனம் வழங்கும் இணையத்தின் வேகம் எனவோ ஆமை வேகத்தில் உள்ளது என அதன் பயனர்கள் சராமாரி புகார்களை தெரிவிக்கின்றனர். குறிப்பாக கிராமப்புற பகுதிகளில் ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் சுத்தமாக வேலை செய்யவே இல்லை எனவும் அதன் இணையம் 2G வேகத்திலேயே உள்ளது எனவும் பலரும் புலம்புகின்றனர். ஜியோவுடன் ஒப்பிடும் பட்சத்தில் பாரதி ஏர்டெல் நிறுவனம் தரமான இணைய சேவையை வழங்கி வருகின்றது. ஒருவேளை ஸ்டார்லிங்க் நிறுவனம் இந்தியாவில் தன்னுடைய கிளையை ஆரம்பித்து விட்டால் பாரதி ஏர்டெல் நிறுவனத்தை விட ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனமே பெருத்த அடியை சந்திக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இது பற்றிய தங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும். நன்றி. Subscribe, like, comment, and share.